என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகளில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு செலக்ட் பண்ண சொன்னால் இதை தான் பண்ணணுங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மத்தேயு மார்க்குன்னு ரெண்டு சுவிசேஷங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை க்ரை ஆஃப் டெரலிக்ஷன், அதாவது கைவிடப்பட்ட நிலையில் உதவிக்காக கதறுதல், இல்லை காப்பாற்ற சொல்லி கூக்குரலிடுதல் என பார்க்கப்படுது. இந்த வார்த்தையை கேட்கும்போது கடவுளே உதவிக்காக தவிக்கிறாரே என்பது போல ஒருவித பயத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஆறுதல் தரதாக இருக்குங்க. இயேசு மனிதனாக வந்த கடவுளின் அவதாரம்னு சொல்ல பல ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை அவரின் தெய்வத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குது. கைவிடப்பட்ட நிலைமையில் வியாதிகளினால் அவதிப்பட்டு உதவிக்காக வந்த பலருக்கும் அற்புதங்களையும் சுகத்தையும் கொடுத்த அதே இயேசு இப்போது கைவிடப்பட்டாரா? என்னை பின்பற்றி வருபவர்கள் நித்திய ஜீவன், அதாவது சாகா வரம் பெறுவார்கள்னு சொன்ன இயேசு தான் இப்போ சாகும் தருவாயில் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி சிலுவை மரணத்தோட கொடூரத்தை பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட தண்டனையின் நோக்கமே ஒரு மனிதனை உச்சகட்டத்திற்கு அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இங்கே இயேசு சொல்கிறது அவரோட அவமானத்திற்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது போல இருக்குங்க. அந்த மத தலைவர்கள் ரோமர்களுக்கு ஒருவித திருப்தி இருந்திருக்குங்க. என்ன, தான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போது கடவுள்கிட்டவே உதவி கேட்குறானேன்னு கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு தெரிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின காரியம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. கலாத்தியர் 3:10-14 வாசிக்கும்போது, சட்டத்தின்படி வாழ்பவர்கள் எவரும் சாபத்துக்குள்ளாவார்கள். ஏன்னா ஒருவன் சட்டங்களை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும், இல்லைனா அவன் சபிக்கப்படுவான் என்பதாக சட்டத்தில் போடப்பட்டிருக்கு. அதனால் சட்டத்தின் மூலமாய் தேவனுக்கு வேண்டியவனாக இருக்க முடியாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா விசுவாசத்தினாலே தேவனுக்கு வேண்டியவனாக இருக்கிறவன் எப்போதும் வாழ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறது இல்லைங்க. ஏன்னா சட்டங்களானது நம்மீது சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. ஆனால் கிறிஸ்து அச்சாபத்தை விலக்கி விட்டிருக்காருங்க. தன்னையே அவர் சாபத்துக்கு உள்ளாக்கி கொண்டார். எப்பொழுது ஒருவனது சரீரம் மரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறதோ அவனே சாபத்துக்கு உள்ளாகிறான் என்பதாக எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்து இதனை செய்தார், அதாவது கிறிஸ்து நமக்காக சாபமானார்க. அவருடைய மோசமான மரணத்துக்கும் அவர் சாபமானதற்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. பண்டைய பாலஸ்தீனியர்கள் வழக்கப்படி ஒருவர் சிலுவை தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் போது அவர் அரசாங்கத்தாலும் மத அமைப்புகளினாலும் சபிக்கப்பட்டவர் என அடையாளப்படுத்தப்படுகிறது. யூதர்கள் இயேசுவை அவமானப்படுத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் வச்சிருந்தாங்க. இயேசு பிதாவாகிய தேவனை பற்றியும் மோசேயின் சட்டங்களை பற்றியும் பேசினதுனால அப்படி பண்ணாங்க. ஆனால் இந்த ரோம அரசாங்கம் பண்ணின காரியம் அது ஒரு சடங்காச்சாரமாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்துச்சுங்க. 2003 ஈராக் போரில் குர்து இன மக்கள் படுகொலையில் பல கொடூரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு சமயம் ஒரு அடிப்பட்ட குர்து மனிதனை அரபு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷனுக்கு உதவுவதற்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் உள்ள கூட விடாமல் வெளியே வச்சு அங்கிருந்த சில அரேபியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் மேலே எச்சில் துப்பி அவர் குருது இன மனிதர் என்கிற ஒரே காரணத்துக்காக அவரை யார் என்னன்னு கூட பார்க்காம சபிக்கப்பட்டவராக நடத்தினாங்க. நாம் கூட இப்படி பலரையும் காரணம் இல்லாமல் சபிக்கிறோம். அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, செத்து தொலைட்டும், உருப்படவே மாட்டேன்னு இன்னும் பல வார்த்தைகள் சொல்லிகிட்டே போகலாம். நாம் மற்றவங்கள சபிக்கிறது மட்டும் இல்லாமல் நாமளும் சபிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படி தெரிந்தும் தெரியாமலும் காரணத்தோடவும் காரணம் இல்லாமலும் சபிக்கப்பட்ட எல்லோருடைய சாபங்களையும் கிறிஸ்து
ஏற்றுக்கிட்டாருங்க. கடவுளால் சாபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தான், அதனால் தன் தெய்வத்துவத்தை விட்டு தான் அதை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லணுங்க. அவர் 100% மனிதனாக இருந்தார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகவும் இருக்குது. 2 கொரிந்தியர் 5:21 பவுல் சொல்கிறாரு, God made him to be sin who knew no sin. பாவமறியாத கிறிஸ்துவை கடவுளே பாவமாக்கினார் என்கிறாருங்க. என்னப்பா இது, பாவமில்லாத இயேசு பாவமானாருங்கிறதே புரிஞ்சிக்க கடினமாக இருக்குது. இப்போ கடவுளே இயேசுவை பாவமாக்கினாரா, அது எப்படிங்க? பவுல் சொன்னதின் ஆழமான அர்த்தத்தை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத விட இந்த காரியம் இப்போ நம்ம நிலையோட ரொம்ப நெருக்கமாக இருக்குதுங்கிறத தான் பார்க்கணும். பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்ந்து ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாவம்னா என்ன, பாவத்தின் விளைவு மரணம்னு தெரிஞ்சிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் பாவத்திலேயே வெல்றோம். ஆனால் பாவமறியா கிறிஸ்து நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்று சிலுவையில் சாபமானாருங்க. பிலிப்பியர் 2:7-8 சொல்லப்பட்டது போல, கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனிதனுக்கு ஒப்பானார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து சாவிலேயே கொடூரமான சாவான சிலுவை மரணத்தை ஏற்று தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். இப்படிப்பட்ட நிலையில தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சங்கீதம் 22:1 குறிப்பிட்டு இயேசு சொல்கிறாருங்க. அந்த சங்கீதத்தை எழுதும்போது சங்கீதக்காரன் இருந்த நிலையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்திருக்கும் போல. எதிரிகளால் சூழப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு சாகும் நிலையில் கடவுளின் உதவிக்காக கேட்கும் இந்த சங்கீதக்காரன் தன் பாடல் இயேசுவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் பயன்படும்னு கொஞ்சமும் நினச்சிருக்க மாட்டான். மத்தேயு சுவிசேஷத்தை பொறுத்தளவு ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறது வாக்களிக்கப்பட்ட மேசியா தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதாகவும் இயேசு தாவீதை போல ஒரு நீதிமானாக பாடுபடுகிறார் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்கில் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானின்னு அரேமிய மொழியில் இயேசு கதறுனதாக சொல்லப்பட்டிருக்கு. அது அவரின் உண்மையான வழியை காட்டுதுங்க. ஒரு சாதாரண மனிதனில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்தி மனிதகுல பாவங்களுக்காக தன் தெய்வத்துவத்தை விட்டு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பாவத்தின் கொடூரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் தேவ மகனின் சத்தமாக இருக்கிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.